வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஜா அஸ்வதி. இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு மணி தேங்காய்பால் மணி கொழுக்கட்டை செஞ்சு காமிக்கிறேன். அரிப்பொடி எடுத்துட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணணும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பவுல்ஸ் பிடிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ் பண்ண போதும். பவுல்ஸ் ரெடி. இது இப்போ நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் இப்படி வச்சிருக்கு. இது வேகிற டைமில் இன்னொரு பேன் எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு ரெண்டு பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் வணக்கணும். பெரிய வெங்காயம் இது நல்லா வணக்கணும். இதில் கருவேப்பிலை போடணும். ரெண்டு தக்காளி போட்டிருக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள். நல்லா ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ஃப்ரை நல்லா வணங்கினதுமே கொழுக்கட்டை வேக வச்ச கொழுக்கட்டை போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இதில் கொஞ்சம் இந்த மிக்ஸ் ஆகி ஆனதுமே நம்மளோட ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் தேங்காய்பால் ஊற்றணும். இது ஸ்லிம்மில் வச்சு எடுக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போடணும். தேங்காய்பால் மணிக்கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை.